அப்பா கிட்ட வாங்க வாங்க அப்பா கிட்ட வாங்க என்ன பண்றீங்க இந்த மொபைல் போன் உங்களுக்கு வேணுமா ரித்விக் இங்க பாருங்க ரித்விக் இங்க பாருங்க அப்பா கிட்ட வாங்க 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 என்ன பாய தள்ளி விட்ட இங்க வாங்க 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கோய் சேனல் நான் உங்கள் சுரீப் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஸ்டார்டிங் இட் இந்த ப்ரோக்ராம் பேருக்கு நாங்கள் என்ன பேர் வச்சுருக்கோம்னா த இன்க்ரெடிபிள் கே அந்த கேன்றதை நீங்கள் கிட்னு எடுத்துக்கலாம் இல்லை என்னோட பையன் பேர் ரித்விக் சாஹிப்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே அப்படி என்ன தான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போறீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போது ரித்விக் சாய் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிட்டு அவனோட 7th மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கான். நானும் ஆன்லைனில் யூடியூப்பில் கூகுளில் எல்லாத்துலேயுமே வந்து நான் தேடி பார்த்தேன். அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் தான் குழந்தையோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு அவங்க க்ரோத் இருக்கும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் நிறைய நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். பட் அதுக்கான ஒழுங்கான வீடியோஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கிடையாது. எல்லாருமே வந்து டாக்டர்ஸ் அண்ட் கேர் டேக்கர்ஸ் பேசுகிறாங்க தவிர அந்த குழந்தைய வளர்க்குற பெற்றவங்க வந்து எந்த வந்து எப்படி பண்ணணுன்றத வந்து காமிக்கல. ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் லாக்கிங். ஒரு குழந்தை வந்து கரெக்டான ஸ்டேஜில் வந்து பேச முடியல, முட்டி போட முடியல, இல்லை அதெல்லாம் நடக்க முடியலன்னா அதுக்கு வந்து ஒரு 10% வந்து அவங்க பேரண்ட்டும் காரணமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. குழந்தைகிட்ட வந்து நம்ம அதிகமாக பேசினா தான் குழந்தை வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ அது வந்து வீக் பை வீக் வந்து நான் கிருத்விக் வந்து வச்சு அவனை டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த முயற்சியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காமல் எங்கள் எஸ்கோய் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருத்விக் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம எங்களோட கிருத்விக் சாரோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவன் வந்து லைட்டாக ஒன் சைடில் முட்டி போட்டு கீழே கவிழ்ந்துக்க ஆரம்பிக்கிறான். அவனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணுறான் பெட்டில். பட் நீங்கள் தரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் அவன் மூவ் ஆகுறான். ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. அப்புறம் யாராவது இப்படி நான் பிடிச்சிருக்கேன் ஸ்லோ பண்ணணும்னு வச்சிங்களேன், இப்படி குடிச்சிக்கிட்டே இருக்கிறான், பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஓ இவ்வளோ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு குழந்தை. இப்போ அவர் தூக்கத்தில் இருக்காரு, இப்போ தான் எழுந்தாரு. குழந்தைங்களை வச்சு ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவன் அழக்கூடாதுன்னு நாங்கள் பார்க்குறோம். நெக்ஸ்ட் இனிமேல் வர காலங்கள் இப்போ 7th மந்தில் இருக்கான் இல்லையா, அவன் வந்து முட்டி போட்டு ஃபாஸ்ட்டாக நகரணும், நெக்ஸ்ட்டு எழுந்து உக்காரணும், அப்புறம் நடக்கணும் படிப்படியாக எழுந்து, அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கணும். இது எல்லாமே நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னா அவன் எந்த டைமில் எல்லாமே சொல்கிறான்னு சொல்லிட்டு. ரித்விக் ரித்விக் அங்கே பாருங்க, ஹலோ சொல்லுங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம என்ன பண்றோம் என்ன பண்ண போறோம்ன்றது அவங்க நம்ம கண்ணே தான் வந்து பாத்துட்டு இருப்பாங்க. நீங்க எந்த ஒரு இப்போ உங்க வீட்டுல ஒரு கை குழந்தை இருக்குன்னா நீங்க வந்து அந்த குழந்தைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க உங்களோட ஐ கான்டாக்ட் வந்து அந்த குழந்தைங்க கூட இருந்து நீங்க பேசினீங்கன்னா அவங்க நம்ம வாயை கவனிப்பாங்க, நம்ம செயலை வந்து பயங்கரமா கவனிப்பாங்க. அதே மாதிரி தான் அது வந்து அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் அவங்களோட எபிலிட்டி வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணும். இங்க பாருங்க, அங்க பாருங்க, வாங்க. ஸோ அவன் எப்படி மூவ் ஆறன்றதை வந்து இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. பாருங்க இந்த டாய் தான் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் டாய். இத்தனை டாய்ஸ் இருந்தாலும் அவன் எப்பவுமே வந்து ஒரு 90% ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றது வந்து அந்த பொம்மையா தான் இருக்கும். அதுதான் யூஸ் பண்ணுது. இப்போ பாருங்க, இவங்க இருக்கு அவன் கரெக்டாக அதுதான் எடுக்கிறான். ஸோ அவனுக்கு அநேகமா இந்த குரூப் போடுறது தான் வந்து ஃபேவரட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க என்கிட்ட வரா, பாப்பா அப்பா கிட்ட வாங்க. வாங்க வாங்க
அப்பா கண்ண பாருங்க இங்க பாருங்க குட் மார்னிங் சொன்னீங்களா எல்லாரும் குட் மார்னிங் சொன்னீங்களா அம்மா பாக்குறீங்களா அம்மா பாக்குறீங்களா இது வந்து அவன் ஃபேவரட் கலர் நினைக்கிறான் எப்ப இந்த வைப்ஸ் பார்த்தாலும் எல்லா பொருளுமே அவன் வந்து தட்டி விட்டுட்டு அந்த வைப்ஸ் கிட்ட போயிடுவான் ரித்விக் வாங்க திரும்புங்க அப்பாவை பாருங்க வாங்க 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 நடங்க குதிங்க 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 அது கீழே வைங்கப்பா குதிங்க 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 அந்த பைக்ஸ் பாக்கெட் வந்து அவனுக்கு மறக்காம இருக்கவே முடியாது குதிங்க 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 அப்பா உன பிடிச்சிருக்கோம் பார் தைரியமா குதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கிருத்விக்கு ஒரு ஃபேவரட்டான வைப்ஸ் பேக்கெட்டா அது ஏன்னு எங்களுக்கு தெரியவே தெரியல அவன் ஃபேவரட்டான டாயாக மறந்துச்சு ஸோ அங்கே எவ்வளோ டாய்ஸ் இருக்கு பட் அதெல்லாம் விட்டுட்டு இதை பார்த்தவொடனே அவன் எவ்வளோ ஸ்பீடாக வரான்னு பாருங்க கிருத்விக் இங்கே பாருங்க கிருத்விக் 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 சார் கிருத்விக் குட்டி இங்கே பாருங்க உங்கள் ஃபேவரட்டான இது பாருங்க இங்கே வாங்க அப்பா கிட்ட வாங்க 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 கிருத்விக் இந்த உன்னோட ஃபேவரட் கிருத்விக் சாய் கிருத்விக் சாய் உன்னோட ஃபேவரட்டா வாங்க 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 இந்த வந்து எடுத்துக்கோ வா உன்னோட ஃபேவரட் இல்லை இது வந்து எடுத்துக்கோடி பட்டு லட்டு நல்லா உட்கார பயப்படாத ஒரு சைடா உட்கார ஸ்டார்ட் பண்றாரு இப்பதான் வாங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு வா பட்டுமா குட்டி அவரோட ஃபேவரட் டாய்ஸ் வந்து அங்க போயிடுச்சு சோ அதை எடுக்க போயிட்டு இருக்காரு ஒரு சைடு குழந்தைங்க எப்பவுமே நம்ம எதிர்பார்க்கறது செய்யறதே கிடையாதுன்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எப்பவுமே இந்த வைப்ஸ் பேக்கெட் பார்த்தோன்னா பயங்கரமா ஓடி வருவா சோ நாங்க வருவோம் நினைச்சோம் பட் இந்த வாட்டி எங்களை மொக்க பண்ணிட்டோம் எடுத்து வைக்கீங்களா வாங்க வாங்க மூவ் பண்ணுங்க கிட்ட வந்துங்க வாங்க வாங்க அப்படிதான் வாங்க அப்பா கிட்ட வந்து பேசுங்க உங்க ஃபேவரட் டாய் இங்க கொண்டு வாங்க 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 கிட்ட வாங்க வா உன்னால முடியும் வா வாங்க 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 செல்லம் என் பட்டு ரித்விக் குட்டி வாங்க வா 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 அப்பா கிட்ட வா வாங்க குட் குட் வெரி குட் வாங்க 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 அப்பா அம்மா பாருங்க வாங்க மூவாய் வாங்க கமான் கமான் வாங்க வாங்க வலிக்கும் வாங்க முட்டி வலிக்க தான் செய்யும் வாங்க கொஞ்சிறீங்களா அப்பா வந்து தூக்கணுமா உங்களை வாங்க வாங்க கிட்ட வாங்க என்ன பேசுது என்ன இது வாங்க வாங்க எடுங்க கமான் சூப்பர் 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 எடுங்க அப்பா உங்களை அழகுன்னா இங்க பாருங்க திருப்தி குட்டி செல்லாம் அப்பா தூக்குறவா கிருத்விக்
அழப்படாது அம்மா பாத்து இங்க பாரு மொபைல் வேணுமா உங்களுக்கு என்னையுமே கிடைக்காது பயங்கரமா ட்ரை பண்ணி அழுது பசி வந்து நல்லா தூங்கிட்டான். அதுக்கப்புறம் எழுந்து குளிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பாய் சொல்றதுக்காக வந்திருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி எவ்ரி வீக் கண்டிப்பாக நான் வந்து கிருத்விக் கூட ஒரு வீடியோ பண்ணுவேன். ஸோ அவனோட க்ரோத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க, எங்களோட வளர்ச்சியும் நீங்கள் பார்ப்பீங்க. எங்கள் வளர்ச்சிக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் எஸ்கோய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் சொல்லு கிருத்விக், பாய் சொல்லுங்க. அங்க பாருங்க கிருத்விக், கிருத்விக் சாய் பாய் சொல்லுங்க எல்லாருக்கும். பாய் டிடி டிஷா.